எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அதிமுகவின் ஒருங்கிணைந்த அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் திமுகவுடன் காங்கிரஸ், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல கட்சிகள் ஒன்றிணைந்தும் தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி வந்த தெலுங்கு தேசம், ராஷ்டிரிய லோக் சமதா உட்பட பல்வேறு கட்சிகள் இணைந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக களமிறங்குகின்றன. சமீபத்தில் நடைபெற்ற மறைந்த திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவின் போது ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் முன்மொழிந்திருந்தார். ஆனால் இதற்கு மாயாவதி, மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் உட்பட பல தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இத்தகைய சூழலில் வரும் 27ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை தர உள்ளார். அவர் பிரச்சாரத்திற்கு வருகை தருவதோடு தமிழக அரசியல் சூழல் குறித்தும் மாநில தலைவர்களுடன் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் தினகரனுக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசுக்கு மாநில தலைவர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளதால் சசிகலாவை நன்னடத்தையின் அடிப்படையில் முன்கூட்டியே விடுவிக்க முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே அதிமுகவின் ஒருங்கிணைந்த அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.